மதுரை மாவட்டம் சிலேமான், கருப்பாயூரணி, திருமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2021 ஆண்டு முதல் தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளாக கோடை காலங்களில் திறந்திருக்கக்கூடிய வீடுகளை குறிவைத்து வீடுகளில் புகுந்து வீடுகளில் உள்ள நபர்களை மிரட்டி தங்க நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடிப்பதோடு பீரோவில் இருக்கும் நகைகளையும் கொள்ளையடித்துச் செல்வதாக 20 மேற்பட்ட புகார்கள் சிலேமான் மற்றும் கருப்பாயூரணி காவல்துறையிற்கு வந்துள்ளது. சுமார் 240 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக அந்த புகார்களில் கூறப்பட்டும் இருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த கொள்ளை வழக்கில் கூடுதல் கவனம் செலுத்திய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரான சிவபிரசாத், ஊமச்சிக்குளம் காவல்துறை கண்காணிப்பாளரான கிருஷ்ணன், சிலேமான் காவல் ஆய்வாளரான மோகன் தலைமையில் தனிப்படை ஒன்று அமைத்து உத்தரவிட்டார். இந்த தனிப்படை காவல்துறையினர் கொள்ளை நடந்த இடங்களில் ஒரு மாதிரியாக பார்ப்பதற்கு அப்பாவிகள் போலவும், அதில் வயதான பெண் ஒருவரும் அவருடன் 3 இளைஞர்கள் சென்று வருவதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து அந்த 4 பேர் கொண்ட கும்பல் குறித்த விசாரணையை நடத்திய போது இந்த கும்பலானது நேற்று கல்மேடு பகுதி வழியாக சென்றுள்ளது. கல்மேடு பகுதியில் மீண்டும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட உள்ளதாகவும் இரகசிய தகவல் தனிப்படை காவல்துறையினருக்கு கிடைத்துள்ளது. இதையடுத்து கல்மேடு சந்திப்பு பகுதியில் தனிப்படை காவல்துறையினர் தீவிரமான வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அந்த வழியாக வந்த பைக்கை நிறுத்தி சோதனையிட்டுள்ளனர். அப்போது பைக்கில் கூலி தொழிலாளர்கள் போல வந்த 2 இளைஞர்கள் பைக்கில் கொள்ளையடிப்பதற்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் கையுறை ஆகியவற்றையும் மறைத்து வைத்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடம் காவல்துறையினர் அவர்களுடைய ஸ்டைலில் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் இருவருமே மதுரை மாவட்டம் சங்கிமங்கலம் இளமானூர் புதுரை சேர்ந்த சின்னச்சாமி மற்றும் சோனைசாமி ஆகிய இருவருமே சகோதரர்கள் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் காவல்துறையினர் அழைத்துச் சென்று தங்கள் பாலி நடத்திய விசாரணையில் இந்த இருவருமே இவர்களுடைய அண்ணனான பெரிய கருப்பசாமி மற்றும் அவருடைய தாயாரான ஆசை பொண்ணு வயது 55 என்பவருடன் சேர்ந்து கொண்டு ஒரே குடும்பமாக சேர்ந்து கடந்த 3 ஆண்டுகளாக சிலேமான், கருப்பாயூரணி, திருமங்கலம் ஆகிய இந்த பகுதிகளில் கோடைக்காலங்களில் காற்றுக்காக கதவை திறந்து வைத்து தூங்கக்கூடிய நபர்களின் வீடுகளை கண்டறிந்து அவர்கள் வீட்டுக்குள் சென்று நகைகளை திருடி வந்ததும், திருடிவிட்டு அந்த பகுதியில் ஏதோ கூலி வேலைக்கு வந்தது போல அப்பாவிகளாக நடந்து சென்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து 4 பேரையுமே கைது செய்த காவல்துறையினர் அவர்களின் வீடுகளில் சென்று விசாரணை நடத்திய போது கொள்ளையடித்த நகைகளை அவர்கள் வீடுகளில் சுற்றியும் புதைத்து வைத்து அதன் மேலே சிமெண்ட் பூசி மறைத்து வைத்திருந்ததையும் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து வீட்டை சுற்றி வைத்திருந்த 180 பவுன் நகைகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 9 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தையும் பறிமுதல் செய்தனர். கொள்ளை கும்பலை கைது செய்த தனிப்படை காவல்துறையினருக்கு மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரான சிவபிரசாத் பாராட்டுகளை தெரிவித்தார். இதையடுத்து செய்திகளை சந்தித்த போது பேசிய அவர், கடந்த 3 ஆண்டுகளாக திறந்த வீடுகளை மட்டுமே குறிவைத்து கொள்ளையில் ஈடுபட்ட நபர்கள் 4 பேரை கைது செய்துள்ளோம். அவரிடம் உள்ள வீடு மற்றும் வாகனங்களையும் சட்டப்படி பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கைகளிலும் தாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். காரணம், அவர்கள் கொள்ளையடித்த பணத்தில் அதை வாங்கியிருந்தால் அதை சட்டப்பூர்வமாக பறிமுதல் செய்வோம். மேலும் அவருடன் வேறு ஏதும் கொள்ளை வழக்குகளில் தொடர்பு உள்ளவர்கள் என்பது குறித்தான விசாரணையும் நடத்தப்பட்டு வருவதாகவும், அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்பாக காவல்துறை விசாரணைக்கு எடுத்து முழுமையான விசாரணை நடத்தப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார்.